மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான கிளாஸு தசாபக்தி அமைப்புகள் தசாபக்தி அமைப்புகள் பார்வை அமைப்புகளில் கொஞ்சம் உள்ள சூற்றும நுணுக்க விஷயங்களை சொல்லலாம் தசாபக்தி அமைப்புகளில் தான் வந்து நிறைய பேர் தடுமாறுவீங்க தசாபக்திகளில் தான் வந்து எல்லா விதமான வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த தசா புக்திகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு ரெண்டு பாவ கிரகங்கள் ரெண்டு பாப கிரகங்கள் அப்படியே ரெண்டு பாவ கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் நேருக்கு நேரம் பார்க்கறதுனால வரக்கூடிய விளைவு என்ன அவைகள் வந்து உச்ச சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உச்ச சுப கிரகத்தின் வீட்டில் சனி இருப்பார் சரி உச்ச குருவோட வீட்டில் உச்ச குருவோட இப்போ உச்ச இவரோடய சுபகிரகத்தின் இப்போ இருப்பார்னு வச்சுக்குவோம் இப்போ நேருக்கு நேராக பார்க்குறதா இல்லையா சரி செவ்வாயை வந்து வேறு மாதிரி போட்டுக்குவோம் நேருக்கு நேரம் பார்க்குறதா இருந்தால் இங்கே தானே போடணும் செவ்வாய் ஆட்சியாகத்தான் போடணும் செவ்வாயை ஆட்சியாகத்தான் போடணும் இப்படித்தான் போட முடியும் எல்லா கண்டிஷன்லேயும் எல்லா லெவல்லையும் ஒத்து வராது இப்போ உச்ச சுக்கரன் உச்ச சுக்கரனுடைய இருந்து சனி பார்க்கிறார் என்ன தான் இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை வந்து மிகப்பெரிய அளவு இப்போ இந்த இடங்களில் ஆறு எட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரணும் அப்படின்னா என்ன வரணும் லக்னம் இந்த நிலையில் தசாபக்தி பலன்கள் அப்படிங்கிறத கொண்டு வரேன் தசாபக்தி பலன்களை பற்றி ஒரு சின்ன லெக்சர் வேணால் கொடுத்துட்றேன் ஜாதகத்தில் எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை எல்லாம் புறம் தள்ளுங்க அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன் யோகங்கள் என்பதை நம்முடைய மாணவர்கள் கணத்தை கணக்கில் வச்சுக்கக்கூடாது மிகச்சில யோகங்கள் மட்டுமே தனித்துவமானவை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தர்மகர்மாதிபதி யோகம் உள்பட பஞ்சமகாபுருஷ யோகங்கள் உள்பட சந்திர அதியோகம் என்கின்ற நம்முடைய வகுப்புகளில் அதி அதி உயர் சொல்லிக் கொடுப்படக்கூடிய இந்த ஒளி தத்துவ அமைப்புகளை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட யோகங்கள் நம்முடைய வேத ஜோதிடத்தில் நம்முடைய அஸ்ட ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட யோகங்கள் சொல்லப்படுகிறது போய்கிட்டே இருக்கும் யோகம்னு பார்த்தா ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற எல்லா யோகத்தையும் சாத்தா மூவாயிரம் ஜோதகம் மூவாயிரம் யோகம் ஐந்தாயிரம் யோகம்னு வரும் அப்போ எந்த லெவல்லையுமே யோகங்களை அப்படியே நீங்கள் ஒரு மாதிரியாக மனப்பாடம் குத்தி 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 கூடியதாக புரிந்து கொள்ளாமல் அந்த யோகம் எப்படியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதனாக இருக்கிறது அதைத்தான் நான் சுபத்துவ பாவத்துவம்னு மாணவர்களுக்கு பிரிச்சு அழகாக சொல்லித்தருகிறேன் தருகிறேன் சந்திரனுக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய யோகங்கள் ஏன் வருது சந்திரனுக்கு முன்பின்னால் அமல யோகம் கமல யோகம் கேம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாமே ஒரு நிலையில் சந்திரனுடைய பாபத்துவம் சுபத்துவத்திற்குள் அடக்கம் என்பதாக என்னுடைய நாற்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் யோகங்களை மொத்தமாக சுருக்கி தான் சுபத்துவ பாபத்துவ அந்த விதிகளுக்குள்ளே நம்ம அடக்கிறோம் அப்போ அந்த சுபத்துவ பாபத்துவம் என்பதை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத இந்த யோகங்கள் எல்லாம் அந்த பாபத்துவம் கணிக்கிறதெல்லாம் எதில் உங்களுக்கு செயல்படும் தசாபக்தி அமைப்புகளில் தான் செயல்படும் யோகங்களை எப்பொழுதுமே மாணவர்கள் தனித்து பார்க்காதீர்கள் அப்படி நீங்கள் தனித்து பார்த்து அந்த யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் பலன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலன்கள் வராது யோகத்தை நீங்கள் எப்போது கடக்கிறீர்களோ மனதளவில் நீங்கள் கடக்கிறீர்களோ அதற்கு பிறகு தான் அப்படியே வந்து என்ன என்ன ஒரு 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 உயர்நிலையில் எல்லாத்தையும் கடக்கணும் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகும் ஒரு உயர்நிலையில் பார்க்கும்போது அப்படியே மனசு மயங்கும் அந்த யோகம் இருக்கிறது இந்த யோகம் இருக்கிறது அம்ச யோகம் இருக்கிறது இது யோகம் இருக்கிறது இதையே இப்போ கேந்திரத்தில் போட்டாச்சுன்னா இது சச யோகம் இப்போ இதுவே கேந்திரத்தில் இருந்தால் இது ருசோக யோகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கோணத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆயிரம் யானை வச்சுருப்பான் இரு ஐம்பதனாயிரம் குதிரை வச்சுருப்பான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த அரசன் இந்த அரசன் பார்த்தா ஜாதகர் பிச்சைக்காரனாக இருப்பார் ஜாதகர் பிச்சைக்காரனாக இருப்பதை வந்து லக்ன யோகா லக்ன அமைப்புகளின் அடிப்படையில் தான் இருக்குது ஆகவே சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே யோகங்கள் யோக அமைப்புகள் யோகம் என்பது என்ன அமைப்பு இணைவு கே சேர்க்கை யோகத்துடைய பேரே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா யோகம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைவு சேர்க்கை என்கின்ற அமைப்பு தான் பேர் அப்போ இந்த அமைப்புல என்னென்ன நிலையில என்னென்ன இணைவுல என்னென்ன சேர்க்கையில் எந்தெந்த அமைப்புல கிரகங்கள் இருக்கின்றன என்பதை கணித்து கொண்டு முக்கியமாக தசாநாதன் தச வரல ஒரு ஒரு யோகத்தை கணிக்கிறீங்க இது உச்சம்னு கணிக்கிறீங்க இது ஆட்சின்னு கணிக்கிறீங்க இது ஆறில் மறைஞ்சிருச்சுன்னு கணிக்கிறீங்க இது பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்குதுன்னு கணிக்கிறீங்க இந்த அனை அமைப்பின் அடிப்படையில் இதுவும் உச்சம்னு கணிக்கிறீங்க இப்போ இந்த உச்சம் எல்லாத்தையும் என்ன தான் கணிச்சாலும் அவைகள் எல்லாம் எப்போது செயல்படும் தசா புக்தி அதுலேயும் தசாலையும் புக்தியிலையும் எப்படி செயல்படும் தசாநாதனுக்கு கீழே புக்திநாதன் அடங்கி செயல்படுவார்னு நான் நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பாப கிரகம் நேருக்கு நேரம் பார்க்கும்போது அந்த கிரகத்தின் தசைகள் எப்படி இருக்கும் மேலும் அவைகள் உச்ச கிரகத்தின் வீட்டில் நேருக்கு நேரம் பார்த்தா அது பார்வை எப்படி எடுத்துக்கணும் உச்ச சுப கிரகத்தின் வீட்டில் வந்து எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது உச்ச சுப கிரகத்தின் வீடுன்றது என்ன உச்சனாக இருக்கக்கூடிய சுப குரு குருதான் சரி ரெண்டு பாப கிரகம் ரெண்டு பாப கிரகம் தனுசு வீட்டில் மீன வீட்டில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் இங்கே ஒன்று தனுசு வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா இவங்க வீட்டில் இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் வீட்டிலையும் நே நேருக்கு நேரம் பார்த்துக்க முடியாது யாராவது ஒருவர் வீட்டில் இருந்து தான் அவருங்க நேருக்கு நேரம் பார்த்துக்க முடியும் அப்போ சுக்கரனுடைய வீட்டில் சனி இருக்கிறார்னு வச்சுக்குவோம் அல்லது பௌர்ணமி உச்சகிரகமாக போட்டு இப்படி வேணால் போடலாம் பௌர்ணமி உச்சகிரகம் உச்ச சுபக்கிரகத்தின் வீட்டில் நேருக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க அப்போ கூட இப்போ அவர் கேட்ட அதாவது வாஷன் கேட்ட உச்ச கிரகத்தினுடைய வீடுகளில் இருக்கின்ற சனி செவ்வாய் தனக்கு தங்களுக்குள்ளே எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் எந்த இடத்துலுமே இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் பாம்பு மாதிரி பார்த்துவாங்க சனி பத்தாம் பார்வையை அவரை பார்ப்பார் செவ்வாய் நாலாம் பார்வையை அவரை பார்ப்பார் இந்த இடத்துல சனி செவ்வாயுடைய பார்வை சர்வநிச்சயமாக கெடுத்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல அவர் நீச்சனாக வருகிறார் நீச்சனாக வரக்கூடிய சனி செ செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடுமையான லெவலில் தான் பார்ப்பார் என்ன இருந்தாலும் இந்த பார்வை பாபத்துவ பார்வையாகவே சனிக்கும் செவ்வாய்க்கும் அது கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கும் சனி செவ்வாய் இப்போ இதை அதாவது கேள்வியுடைய நோக்கம் சுபருடைய வீடுகளில் இருப்பதால் இவர்கள் புனிதத்தை அடைகிறார்களா என்பது ஒரு கேள்வியோட நோக்கம் ஆனால் இப்போ இந்த சனி இப்போ இந்த சனி அமாவாசை சந்திரனாவே அல்லது இந்த சந்திரனாவே போட்டுடுறேன் இப்போ இந்த சனி புதனை பார்க்கிறார் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி புதனை பார்க்கிறார் என்கின்ற அமைப்பில் இந்த புதனுடைய இந்த சனியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வையை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலும் அவரே சனியாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலையும் புதனை கடுமையாக பலவீனப்படுத்தியே தீரும் புதன் வந்து கடுமையான பலவீனத்தை அடைவர் அதே மாதிரி குருவையும் இங்கே பார்த்தாலும் இந்த சனியுடைய பார்வை கடுமையான பாபத்துவத்தையும் அடையும் இந்த செவ்வாயுடைய பார்வையும் கடுமையான பாபத்துவமாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் இவர்கள் இருவரும் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய பார்வை அப்படி ஒன்றும் நல்ல பார்வை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை சூரியன் கட்டுறதுக்கும் ஒன்பதாம் அதிபதி கட்டுறதுக்கும் ஒன்பதாம் பாவகம் கட்டுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்கு இங்கே பாருங்க ஒன்பதாம் பாவகத்தில் சனி இருக்கிறார் ஒன்பதாம் பாவகம் கெட்டு தான் போச்சு கூடுதலாக எப்படி கிடம் கூடுதலாக எப்படி கிடக்கணும் செவ்வா பார்க்குறார் ராகு இருக்கிறார் இந்த சனி ராகு இந்த அமைப்பில் சூரியனை பார்க்குறார் இப்போ பாருங்கள் ஒன்பதாம் பாவகம் கெட்டு போச்சு ஒன்பதாம் காரகன் சனியும் சனியின் பார்வையில் கெட்டுப்போனார் போனார் அல்லது இந்த இடத்த ராகத்துக்கு அங்கே போட்டுடுறேன் என்னங்கையா ஒன்பதாம் பாவகத்தில் அவர் ஆட்சியாக தன்னங்கையா இருக்கிறாரு கிடையாதுங்க ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தால் கெடுக்குங்க தேவைப்பன இவ்வளோதாங்க இதில் வந்து சூரிய திசையில் தேவைப்பணக்க எல்லா விதமான இந்த பாருங்க ஒன்பதாம் அதிபதி சனி இது வேணும்னு தான் போட்டிருக்கிறேன் சனி ஆட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்பதாம் பாவகம் கெடும் சனி சுபத்துவமாக இருந்தால் அந்த பாவகம் வளரும் சனியின் சுபத்துவத்தை பொறுத்து தான் அது இந்த இடத்துல சனிக்கு சுபத்துவம் இல்லை செவ்வாயுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார் செவ்வாயுடைய பார்வையை வாங்கி சனி ஒன்பதாம் பாவகத்தில் ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் தாக்குதல் இருக்குது சனியும் இருக்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவகம் கெட்டு போய்விட்டது இந்த பலவீனமான கெட்டுப்போன செவ்வாயின் பார்வையை வாங்கிய விஷானா விஷான் விஷால் விஷானா விஷாலா அந்த ஒரு பார்வையை பற்றி சுப வீடுகளை பற்றி கேட்டீங்கல்ல இந்த இந்த பாயிண்ட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல அவர் உச்சமாக சுப வீடுலாம் இல்லை சுப வீடு தான் இது சுபர் உச்சமாக நான் போடலை சுக்கரன் இங்கே நான் உச்சமாக போடலை இந்த இடத்துல சுபருடைய வீடாக இருந்தாலும் தன்னுடைய நான்காம் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சேர செவ்வாய் சனியின் தாக்குதலில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீடு பலவீனமாகி கெட்டு விட்டது ஒன்பதாம் அதிபதியும் கெட்டுப்போனார் ஒன்பதாம் வீடும் கெட்டுப்போச்சு சூரியன் ராகவோடு சேர்ந்து சனியின் பார்வை வாங்கியிருக்கிறதுனால சுத்தமாக சூரிய தசையில் தகப்பனாரை பிரியறது தகப்பனாரை இழக்கிறது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒன்பதாம் பாவகாதிபதியாகவே சனியை போட்டுட்டேன் இப்போ சனியை வேறொரு அமைப்பாக போடலாம் இப்போ சனியை ஒன்பதாம் பாவகாதிபதியாக போடலை வேறு மாதிரி போடுறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு சுப வீடு ஒன்பதாம் வீடாக வருதுன்னு வச்சுக்குவோம் சுப வீடாகவே ஒரு ஒருவருடைய அமைப்பு சுப வீடாகவே ஒன்பதாம் வீடு கும்ப லக்கணம் கும்ப ஒன்பதாம் வீட்டில் இவர் இருக்கிறார் சனி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் சனி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் சரி இப்போ ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டில் நீச்சம் ஒன்பதாம் பாவகாதிபதி எட்டில் நீச்சம் எட்டில் நீச்சம் இப்போ எட்டில் நீச்சமாகி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் மாறுகிறார்னு வச்சுக்குவோம் சூரியன் ராகு கூட தான் சேரணும்னு கிடையாது கேது கூட சேர்ந்தாலும் தான் சனியுடைய பார்வை வாங்கினார்னா கடுமையாக இருப்பார் சனியுடைய பார்வை வாங்குகிற மாதிரியே போடுறேன் சூரியன் நீச்சம்னே போட்டுடுறேன் இதுதான் கடுமையான அமைப்பு இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பு சூரியனை செவ்வாய் பார்க்கறது தப்பு இல்லை ஆனால் சனியை செவ்வாய் பார்க்கறது கடுமையான தப்பு சூரியனை செவ்வாய் பார்ப்பது தப்பு இல்லை சூரியன் நட்பு கிரகம் ஒன்பதாம் இடத்திலேயே காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் சூரியன் கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி இங்கே கடுமையான அமைப்பில் இருக்க இங்கே செவ்வாயை போட்டுடுறேன் செவ்வாயோடு இணைந்து சூரியனை பார்க்கக்கூடிய அந்த சனி ஒன்பதாம் பாவகத்தையும் கெடுக்கிறார் ஒன்பதாம் பாவகாதிபதி பலவீனம் ஒன்பதாவது காரகன் கெட்டு போனார் அப்பா என்கின்ற அமைப்பே இல்லாத ஜாதகம் இதெல்லாம் சூரியன் கெட்டு போய் சனி செவ்வாயோடு சேர்ந்த சனி சூரியனை பார்த்து ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து ஒன்பதாம் அதிபதி பலவீனமான இந்த ஜாதகங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி இன்னும் பலவீனமாக போடணுமா அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் அமாவாசை இந்த இடத்துல தாப்பனே இல்லை பிறக்கும் போதே தாகப்பன் இல்லை தாப்பம் மூஞ்சியை பார்க்கல அப்பா ஒரு வயசுலேயே டைவர்ஸ் ஆகி போயிட்டார் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் அப்பா அம்மா அவன் பார்த்ததே இல்லை ஒன்பதாம் பாவகம் பலவீனம் ஒன்பதாம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரனோட இணைவு ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் ஒன்பதாம் பாவகத்தில் காரகோ பாவனாசி அப்படின்னு கூட கொண்டு வர வேண்டாம் ஆனால் சூரியனோட கேது இருப்பது கடுமையான அமைப்பு இது தாங்க பாவகம் பாவகாதிபதி காரகன் மூணும் கெடுவது அப்படிங்கிறது இதுதான் இதை பற்றி எத்தனையோ சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த பார்க்குன்ற கிரகத்தை நான் எப்படி பாபத்துவமாக அதை வந்து கிரியேட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க சஷ்டாஷ்டக தசாபக்தியில் தசாநாதனின் இன்னொரு வீடு எவ்வாறு செயல்படும் இன்னொரு வீடு எவ்வாறு செயல்படும் தசாநாதனுடைய இன்னொரு வீடு எவ்வாறு செயல்படும் லாப வீடு செயல்படும் லாபத்துக்கு ரெண்டில் இருக்கிறாரு ஆனால் எட்டாம் வீடு தான் செயல்படும் இந்த ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருப்பார் இந்த ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருப்பார் அதே நேரத்தில் இந்த இடத்துல குருதச சுக்கரபக்தியில் ஆறாம் வீடும் செயல்படும் குருதசை சுக்கரபக்தியில் ஆறாம் வீடும் செயல்படும் எட்டாம் வீடும் செயல்படும் இதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆர்பி கேட்குற கேள்வி தான் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் போய் செட்டில் ஆகக்கூடியவராக இருப்பார் இப்போ இவருக்கு குருதசை நடக்குதுன்னு வச்சுக்கோம் குருதசை எட்டாம் இடத்தின் பலங்களை செய்யும் போன ஒரு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் குருவின் பார்வைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் என்ன போட்டிருக்கிறேன் குருவின் பார்வை இந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் குரு ஆரம்பித்த உடனே அவர் வந்து ஜாதகத்தில் அவர் வந்து ஃபாரின் போயிட்டார் முதல்ல லண்டன் போனார் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார்னு போட்டேன் அது வந்து ஒரு கன்னியா ஜாதகம் அவர் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டார் குருஜி என்னுடைய 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 எனக்கு எப்படி உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு முக்கியமாக அப்படியே என் வாழ்க்கை சம்பவங்கள் இருக்கின்றத தயவுசெய்து ஒரு வீடியோவாக போடுங்க நானும் ஆறு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோ போட மாட்டேன்ட்டிருக்கீங்க எப்போ நான் உன்னோட வீடியோ பிரீமியம் வீடியோ உங்கள் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் ஒரு இதில் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம் இப்போ இதே பார்த்திங்கன்னா எட்டு மணிர எட்டு பன்னிரெண்டாம் இடத்து சுபத்துவத்தின் அடிப்படையில் எட்டாம் இடத்துல குரு வந்து இந்த குரு வந்து ஜாதகரை வெளிநாட்டிற்கு அனுப்புவார் வெளிநாட்டிற்கு அனுப்புனாலும் சஷ்டாஷ்டக அமைப்புகளில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் மூணு பேருமே சஷ்டாஷ்டக அமைப்புகளில் வர்றாங்க இப்போ குருதஸையில் செவ்வாய் பக்தி என்ன நடக்கும் எட்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் இந்த இடத்துல பாருங்கள் பன்னெண்டுக்கு ஆறில் செவ்வாய் மறைஞ்சிருக்கிறார் பன்னிரெண்டுக்கு ஆறில் செவ்வாய் மறைஞ்சிருக்கிறார் எட்டுக்கு எட்டுக்கு இந்த கோணத்தில் குரு இருக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருதச செவ்வாபக்தியில் வெளிநாட்டில் தொந்தரவுகள் கண்டிப்பாக அவருக்கு வரும் ஏன்னா பன்னிரெண்டுக்கு ஆறில் மறைஞ்சு ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறனால இந்த பாவகத்தின் அடிப்படையில் எல்லா விதமான கெடுபலன்களை இந்த புக்திநாதன் தருவார் போலவே பதினொன்றுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் யோக அமைப்புகள் கண்டிப்பாக செயல்படும் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல கேள்வி கேட்ட ஆர்பிக்கே புரியுதான்னு தெரியல எட்டு மணி ரெண்டாம் இட சுபத்துவத்தின் அடிப்படையில் குரு திசை அல்லது ராகு திசை ஏற்கனவே இருக்கிற ராகு திசை கடகத்தில் இருக்குது அப்போ அந்த கடகத்தில் இருக்கிற ராகு ஏற்கனவே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருப்பார் வெளிநாட்டிற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ராகு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் பாவகம் கெட்டு போயிருக்கிறது எட்டாம் பாவகம் கெட்டு போயிருக்கிறதுனால வெளிநாட்டில் இருப்பார் இவருடைய எட்டாம் பாவகத்தை சனியும் பார்க்கிறார் இவரும் பார்க்கிறார் என்பதன் அடிப்படையில் வெளிநாட்டில் நிம்மதியான உத்தியோகத்தில் குரு தசையில் இருக்க முடியாது எட்டாம் பாவகம் கெட்டு போயிருக்கிறது எட்டாம் பாவகம் என்பது நிம்மதி இல்லாத தன்மையவும் ஒரு மாதிரியான கலக்க உணர்வுகளையும் கொடுக்கக்கூடியது எட்டாம் பாவகம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது வெளிநாட்டில் இவர் நிம்மதியாக இல்லை வேலை அமைப்புகளில் நிம்மதியாக இல்லை அதே நேரத்தில் பதினோராம் பாவகத்திற்கு ரெண்டாம் பாவகத்தில் அவர் இருக்கிறார் பதினோராம் பாவகத்தை தான் பார்க்குறாரு ஏழு குடையவரும் பன்னிரெண்டு குடையவரமான செவ்வா வந்து ஏழாவது வீட்டிற்கு பதினொன்று தள்ள சுத்திர சப்ஜெக்ட் ஹை லெவல் சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறீங்க நான் சொல்லுகின்ற விஷயங்களை சஷ்டாஷ்ட அமைப்புகள் பின்னல் கோடுகள் எந்த முறையில் வருது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்து பலனை செய்ய போவதில்லை ஆனால் ஏழாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பலன்களை செய்வார் செவ்வாய் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகள் இந்த இடத்துல செவ்வாய் ஏழுக்கு பதினொன்றில் இருந்து லாபத்தை பார்க்கின்ற காரணத்தினால் குருதச செவ்வா கலக்கங்கள் நிலையற்ற தன்மைகள் போன்றவைகள் இருந்தாலும் மனைவியால் இவருக்கு லாபம் பொருளாதார லாபம் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா சமாளிக்கிறா குருதச செவ்வா இவருக்கு சங்கடங்கள் வருகின்றன அந்த குருதசை செவ்வாய்புக்தி மனைவியால் சமாளிக்கப்படுகிறது எப்படி ஆதிபத்தியங்களை எடுக்கிறது எப்படி கிரக காரகத்துவங்களை எடுக்கிறது இங்கே ஏழுக்கு பதினொன்றாம் எட்டில் அவர் இருக்கிறாரு மனைவியின் சம்பந்த அமைப்புகளில் செவ்வாய் வந்து மனைவியோட சாப்பா மனைவியோட சம்பளத்தில் உட்கார்ந்து இருக்கிறது கல்லக்கந்தானே அசிங்கம் தானே கேவலம் தானே என்னப்பா நீ வேலைக்கு போய்யா பொண்டாட்டி தான் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்ற அமைப்புகளில் வரும் இல்லையா ஆக ஏழாம் பாவகத்திற்கு பதினோராம் இடத்தில் லாபத்திலிருந்து அவர் லாப அமைப்புகளை பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு மனைவியால் அந்த செவ்வாயிசையில நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது அதே நேரத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு எட்டு குரு என்கின்ற இந்த அமைப்பு கலக்க உணர்வுகளை உங்களுக்கு குருதச செவ்வா பக்தியில கொடுக்குது குருதச சுக்கரபக்திலேயும் அப்படிதான் நடக்கும் லக்னாதிபதி என்றதெல்லாம் இங்க எடுத்துடாதீங்க குருதச சுக்கரபக்தியில என்ன நடக்கும் குருதச சுக்கரபக்தியில மனைவியைப் பிரிவது நடக்கும் குருதசை சுக்கரபக்தியில் மனைவியை தற்காலிகமாக பிரிவது மனைவிக்கு வெளிநாட்டிலேயே வேற எங்கேயோ வேலை கிடச்சிருச்சு மனைவி வாரத்துக்கு ஒரு முறை தான் வர்றாங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்த்துக்கிறாங்க அல்லது வேறு காரணங்கள் இருக்கா மனைவி டிவோர்ஸ் கேட்டு ரெண்டு வருஷம் பிரிஞ்சுருக்கிறாங்க மூணு வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க சஷ்டாஷ்டக புக்திகள் கண்டிப்பாக குருதசை சுக்கரபுக்தி கணவன் மனைவியிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உண்மை காதல் வீடுகள் இந்த நாலும் காதல் வீடுகள் காதல் 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 இந்த நாலு நாள் தான் வருது சுகரனுடைய வீடு ரெண்டு வீடும் ரிஷபதுலாம் எல்லா லக்கணத்திற்கும் பொதுவான காதல் வீடுகள் ஏழாம் வீடு காதல் காதல்னாலே அங்கே வர்றது காமம் சின்ன இன்பம் டச்சு தொடு தொடுதல் தொடுவதன் மூலமாக காமத்தை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக அந்த இன்பம் வருகிறது இல்லையா அந்த இன்பு இன்ப நுகர்ச்சி இன்ப உணர்ச்சி மூன்று ஏழு பன்னெண்டாம் வீடுகள் சம்பந்தப்பட்டது குறிப்பாக ஏழாம் வீடு சம்பந்தப்பட்டது இந்த மூன்று ஏழு துணை அமைப்புகளாக வரும் மூன்று பன்னெண்டு துணை அமைப்புகளாக வரும் அப்போ இந்த ஏழாம் வீடு காதலை குறிக்குது அஞ்சாம் வீடு காதலிக்க வரக்கூடிய சிந்தனைகளை குறிக்குது இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் காதலை தூண்டக்கூடிய ஒரு கிரகங்கள் காதல் வர்றது எப்படி அது ஒரு 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 போதை இல்லையா அந்த போதை ஒரு சிந்தனையால் தானே வருகிறது ஒரு எண்ண அமைப்புகளால் தானே வருது அப்போ தசாநாதன் ஐந்தாவது வீட்டில் ஏழாவது வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் அல்லது சுக்கரனோடு இணைந்து ஐந்தாம் அதிபதியோடு இணைந்து ஏழாம் அதிபதியோடு இணைந்து இதில் சுக்கரன் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா காதல்னு வந்துட்டாலே காதலுடைய நோக்கம் உண்மையில் காமம் காதலுடைய நோக்கம் உண்மையிலே காமம் காராபுந்தி வாங்கி கொடுக்கறதுக்கு வரல காதல் இந்த பொண்ணை இந்த ஆணை கல்யாணம் பண்ணி தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அதன் மூலமாக பில்ல பத்துக்கணும் அதான் காதலுடைய நோக்கம் காதலுடைய நோக்கம் அடிப்படை நோக்கம் காமம் கேட்குறது கஷ்டப்பாக இருந்தாலும் அதுதான் ஒன்று இந்த பொண்ணை வந்து காமத்தை அனுபவித்து விட்டு கழட்டி விட வேண்டும் அல்லது இந்த பெண்ணையோ ஆணையோ அப்படியே நிரந்தரமாக கணவனோ மனைவியோ கொள்ள வேண்டும் இதுதான் காதல் அப்ப அந்த எண்ணங்கள் உருவாவது என்பது சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஐந்தாம் பாவகத்தோடு சம்பந்தப்படுகிறது அந்த சிந்தனை காமமாக வருவது ஏழாம் பாவகத்தோடு சம்பந்தப்படுகிறது அந்த காமத்தினுடைய வீடுகள் அப்படியே துலாமும் ரிஷபமும் ஒவ்வொருவருக்கும் இது மாறும் ஆண்ராசிக்கு ஒரு வீடா இருக்கும் பெண் ராசிக்கு ஒரு வீடாக இருக்கும் உங்கள் லக்னம் என்னவாக இருக்கிறது இந்த லக்னம் பெண் ராசியா இருக்குது இந்த பெண் இந்த பெண் ராசி இந்த பெண் லக்னம் இது வந்து பெண் ராசி பெண் ராசி லக்கணம் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆண் லக்னம் பெண் லக்னம் ஆண் லக்னம் பெண் லக்னம் பெண் லக்கணம் லக்னத்திற்கு ஆணின் சுக்கரன் வீடு காம அமைப்புகளை கொடுக்கக்கூடியது அப்படியே மாறும் இப்ப இந்த கடக லக்கணக்காரனுக்கு துலாம் வீடு இது வந்து ஆணுடைய ஆண் வீடு அதாவது சுக்கரனுடைய ஆண் வீடு இந்த துலாம் லக்கணக்காரருக்கு இந்த சாரி இந்த கடக லக்கணக்காரருக்கு இந்த துலாம் வீடு காமத்தை கொடுக்கக்கூடியது நான்காம் பாவகம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சுகஸ்தானம் இது தசாநாதனாக வரும்போது சுக்கர தசை இப்போ ஒன்னு இல்லை இந்த காதல் வீட்டில் இந்த காதல் வீட்டில் இப்படி தொடர்பு கொண்டு தசை நடத்துகிற போது இந்த வீட்டை பார்க்குறாரு இந்த வீட்டில் இருக்கிறாரு ஒருவர் காதல் செய்வார் கடகலக்கணத்தில் பிறந்த ஒருவர் காதல் செய்வார் எத்தனை ஆயிரம் ஜாதகனாலும் எடுத்து பாருங்க பருவத்தில் வரணும் அறுபது வயசுல காதல் வருமா சில பேருக்கு அறுபது வயசுலேயும் காதல் வரும் காதல் வரும் கடகம் பெண் வீடு துலாம் ஆண் வீடு ரிஷபத்தின் ஆண் வீடு அதாவது சுக்கரனுடைய ஆண் வீடு இந்த ஆண் வீட்டோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாய் சனியுடைய பார்வை அமைப்போ சனியுடைய அமைப்பு இந்த இடத்துல நீங்கள் காரகத்துவங்களை மிக்ஸ் பண்ணிக்கணும் சனியின் தொடர்பு வந்து விடுகிறது ஆன்டி மேலே காதல் வருது